ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோல்டர் ஸ்ட்ராப் ட்ரெஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு சம்மர் அவுட்ஃபிட். இந்த சம்மருக்கு நீங்களே உங்களோட வீட்டில் வந்து இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதில் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மெஷர்மெண்ட்ஸ் படி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸோட யோக் பார்த்து நியூஸ் பேப்பரில் தான் கட் பண்ணி எடுக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் சைஸ்க்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட கிட்ஸ்க்கு பண்ண போகிறீங்க இல்லைனா உங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அவுட்ஃபிட் போட மாட்டீங்க அப்படின்னா உங்களோட கிட்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி அவுட்ஃபிட் வந்து பண்ணலாம். வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக வந்துட்டு நல்லா ரொம்ப திக்கான கிளாத்தோ இல்லை ரொம்ப வந்து ஸ்லீவ்லாம் வச்சுட்டு க்ளோஸ் நெக் வச்சு போடுறதுக்கு பிடிக்காது இல்லையா, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி அவுட்ஃபிட் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு நீங்கள் பேரப் பண்ணிக்க போகிறீங்க, உங்களுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாக்கெட் ஆர் வந்துட்டு ஒரு டெனிம் ஜாக்கெட்டோடையோ ஆர் வந்துட்டு ஒரு ஷ்ரக்கோடையோ நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப போட பிடிக்கும் அப்படி போடக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை இப்படியே வேறு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேப்பரில் வந்து மார்க்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஹார்மோல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்கை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த நெக்கில் வந்து அந்த ஹார்மோல் வரைக்கும் நம்ம அப்படியே அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். பிகாஸ் நம்ம இப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராப் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த நெக்லேருந்து அப்படியே அந்த ஹார்மோல் வரைக்கும் ஒரு லைன் வந்து மார்க் பண்ணி அந்த இடத்த வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் இது எல்லாமே வந்து பேப்பரில் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணணும். அந்த பேப்பர் அப்படியே உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நீங்கள் கட் பண்ணணும். எடுத்த உடனே ஃபேப்ரிக்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா. இப்போ நம்மளோட பேப்பர் கட்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ நம்ம இந்த பேப்பரை வந்து கட் பண்ண அந்த பேப்பரை அப்படியே உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரியே கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கு. அண்ட் நான் வந்து வேஸ்கிட்ட வந்து ஒரு 1 inch வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஃபிட்டிங்காக போடுறதுக்கு பிடிக்கும். பட் உங்களுக்கு வந்துட்டு ஃபிட்டிங்காக போட பிடிக்கணும் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் லூஸாக தான் ரொம்ப லூஸாக போடக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் அந்த 1 inch ரெடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த பேப்பரை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் 2 meter ஆஃப் ஃபேப்ரிக்கா கிரேப் ஃபேப்ரிக்கில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம யோக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் ஃபேப்ரிக்கை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். டபுளாக மடித்து போட்டிருக்கேன். அதாவது 2 pieces இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வித் வைஸ் வந்துட்டு டபுளாக மடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, நான் வந்து இது ஒரு 8 கள்ளி வர மாதிரியான ஒரு ஸ்கர்ட் பார்ட்டாக பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் 4 அண்ட் பேக்கில் 4. நீங்கள் வந்து இதை ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட்டாகவும் பண்ணிவிட்டு அது யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃப் சர்க்கிள் இல்லைனா ஃபுல் சர்க்கிள் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃபிட்டடாக போடக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால இது ஒரு அனார்கலி டைப்பில் நான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ப்ளீட்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்மளோட வெயிஸ்ட் ஏரியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக காட்டுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இது எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஸ்கர்ட் பார்ட்டாக பண்ணிவிட்டு யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட இந்த ஹார்மோல் அந்த நெக் லைன்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஒரு லைனிங் பீஸ் வந்து நான் கட் பண்ணி அது மேலே வச்சு அப்படியே அதை தச்சு நான் அதை டேர்ன் பண்ணி பேக் சைட் நான் திருப்ப போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ உங்களோட ஸ்ட்ராப்போட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்கோட டெப்த் எவ்வளோ அதுதான் உங்களோட ஸ்ட்ராப்போட லென்த்தாக இருக்கணும். அதுலேருந்து ஒரு 1 or 2 inches வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்ட்ராப்போட வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 inches வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து ரெண்டாக மடித்து அந்த சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை இன்சைட் அவுட் வந்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட மெயின்
ஃபேப்ரிக்கில் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1 inch தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட வந்து ஸ்ட்ராப்பை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். போத் தி சைடு ரெண்டு சைடும் அதே மாதிரியே மார்க் பண்ணி இப்போ உங்களோட ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஒரு 1/2 inches வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்ட்ராப்பை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டு சைடுமே வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த ஸ்டிச் லைன் இருக்கும் இல்லையா, அது சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங்கை வந்து வச்சுட்டு இப்போ அப்படியே சுற்றி அந்த ஹார்மோன்லேருந்து அந்த நெக்கு ஃபுல்லாக அப்படியே சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைட் டு ரைட் சைட் டுகெதராக வச்சுட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அப்படியே பேக் சைட் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கை வந்து அதோட வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அந்த ஹார்மோனில் வந்து சுற்றி ஒரு குட்டி குட்டி நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது டர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ இதை கம்ப்ளீட்டாக டேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது மேலே ஒரு டாப் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அதே மாதிரி வந்து பேக்கியுமே வந்துட்டு லைனிங் அட்டாச் பண்ணி டேர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராப்பை வந்து பேக் யோக்குக்கு அட்டாச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராப்பை வந்து உள்ளுக்கு அப்படி மடித்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே போட்டதுக்கப்புறமா அந்த பேக் யோக் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து இதோட ராங் சைடில் வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/2 inches வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக நீட்டாக இருக்கும். ரெடிமேட் அவுட்ஃபிட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கல்லியை வந்து நான் ஜாயின் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து பேக் சைட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, பக்காவாக இருக்குது இல்லையா. பார்க்குறதுக்கு இந்த பிசுறு எதுவுமே உங்களுக்கு வெளியில் தெரியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தைக்கும் போது உள்ளே வந்து ஒரு 1/2 inch மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பேக் பார்ட்டில் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கம்ப்ளீட்டாக நம்மளோட யோக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்கர்ட் பார்ட் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்கர்ட் பார்ட்டை வந்து யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ நான் ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கல்லியை வந்து யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டேன் நான் ஃபுல்லாகவே. இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் என்ன மெத்தடில் வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே பண்ணிவிட்டு அது யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீட் ஃபினிஷிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு ரெடிமேட் அவுட்ஃபிட் லுக் தான் உங்களுக்கு கொடுக்கும். பிகாஸ் நம்ம எல்லாமே ரொம்ப நீட்டாக நம்ம பண்ணியிருக்கோம் இதில். அண்ட் அவ்வளோதான், இப்போ நம்மளோட அவுட்ஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் நான் இப்போ கிளம்புறேன் வேற ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பை.